ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து சயின்ஸில் பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலாம் ஹார்மோன் அதாவது கிளர்ச்சி என பொருள்படும் ஹார்மோன் என்னும் சொல்லிலிருந்து ஹார்மோன் என்னும் சொல் உருவாகிச்சு அதாவது கிளர்ச்சி அப்படிங்கிற பொருள்படுற கிரேக்கச்சொல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் இதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் அப்படிங்கிற சொல் வந்து உருவாகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தாவரங்களில் உற்பத்தி செய்யப்படும் சில வகை வேதிப்பொருட்கள் தாவரங்களில் கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் போன்ற பணிகளை செய்கின்றன அதாவது தாவரங்களில் உற்பத்தி செய்யப்படுற சில வகை வேதிப்பொருட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களில் வந்து கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் போன்ற பணிகளை வந்து செய்யுது இது வந்து பார்த்திங்கன்னா தாவர ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் பணியை மேற்கொள்கின்ற வேதிப்பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவர ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுக்கப்புறம் உள்ள விலங்குகளில் நாளமில்லா சுரபிகள் பல்வேறு செயல்பாடுகளை வேதியியல் ஒருங்கிணைப்பு மூலம் பராமரிக்கின்றன அதாவது நம்மளை மாதிரி மனிதர்கள் மாதிரி முதுகெலும்புள்ள உயிரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரபிகள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு செயல்பாடுகளை வந்து வேதியியல் ஒருங்கிணைப்பு மூலமாக பராமரிக்குது இந்த சுரப்பி மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் அப்படிங்கிற வேதியியல் தூதுவர்களை சுர சுரக்கும் சுரப்பி மண்டலம் அதாவது இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம் தான் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு செயல்பாடுகளை வேதியியல் ஒருங்கிணைப்பு மூலமாக பராமரிக்கின்ற ஹார்மோன்களை வந்து சுரக்கிற சுரப்பி மண்டலம் அடுத்து தாவர ஹார்மோன்கள் தாவர ஹார்மோன்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தாவரகா தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறைவான செறிவில் உற்பத்தி செய்யப்படும் கரிம மூலக்கூறுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா தாவர ஹார்மோன்கள் அதாவது தாவரங்களில் குறைவான செறிவில் உற்பத்தி செய்யப்படும் கரிம மூலக்கூறுகள் தாவர ஹார்மோன்கள் இந்த மூலக்கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா புறத்தோற்றம் செயலியல் மற்றும் உட உயிர்வேதியியல் பதில் விளைவுகளை கட்டுப்படுத்துகின்றன அதாவது இந்த மூலக்கூறுகள் வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புறத்தோற்றம் செயலியல் மற்றும் உயிர்வேதியியல் பதில் விளைவுகளை வந்து கட்டுப்படுத்துது தாவர ஹார்மோன்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வகை சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கு தாவர வளர்ச்சிக்கு யூஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஹார்மோன்கள் ஆக்சின்கள் சைட்டோகைனின்கள் ஜிப்ரலின்கள் இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா தாவர வளர்ச்சியை வந்து தூண்டும் அப்சிலிக் அமிலம் மற்றும் எத்திலின் இது வந்து பார்த்திங்கன்னா தாவர வளர்ச்சியை வந்து தடை செய்யும் அப்சிலிக் அமிலம் மற்றும் எத்திலின் மொத்தம் அஞ்சு ஹார்மோன்கள் ஆக்சின்கள் சைட்டோகைனின்கள் சிப்ர ஜிப்ரலின்கள் அப்சிலிக் அமிலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எத்திலின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சின்கள் சைட்டோகைனின்கள் மற்றும் ஜிப்ரலின்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தாவர வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும் அதே மாதிரி அப்சிசிக் கமிலம் மற்றும் எத்திலின் போன்றவை தாவர வளர்ச்சியை வந்து தடை செய்யும் ஆக்சின்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தாவர ஹார்மோன்களில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சின்கள் தான் ஆக்சின் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்தீங்கன்னா கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித் அப்படிங்கிற ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்வாங்க ஆக்சிடன்கள் வந்து பார்த்திங்கன்னா வேர் மற்றும் தண்டின் நுனியில் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து நீச்சி பகுதிகளுக்கு அதாவது கொழுந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகப்படும் சார்லஸ் டார்வின் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் வந்து பார்த்திங்கன்னா கேரி புல் தாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முளைக்குறுத்து உரையானது ஒளியின் திசையை நோக்கி வளர்வதையும் வளைவதையும் கண்டறிஞ்சிருந்திருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முளைக்குருத்து உரையின் நுனியிலிருந்து அடிப்பகுதிக்கு ஒரு விதமான பொருள் வந்து கடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து பண்ணியிருக்காரு இந்த பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜின்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ட் அப்படிங்கிற அறி அறிஞரால் வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் காணப்பட்டுச்சு ஆக்சின்கள்னா என்ன ஆக்சின்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவர ஹார்மோன்களில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடன்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சின் அப்படிங்கிற சொல்ல வந்து பார்த்திங்கன்னா கால் மற்றும் ஸ்மித் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அறிமுகம் செஞ்சாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தாவர வேர் மற்றும் தண்டின் நுனியில் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து நீச்சி பகுதிகளுக்கு வந்து நகருது சார்லஸ் டார்வின் வந்து பார்த்தீங்கன்னா கேனரி புல் அப்படிங்கிற ஒரு தாவரத்தில் முளைக்குறுத்துறையானது ஒளியின் திசையை நோக்கி வளர்றதையும் வளைவதையும் கண்டறியிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் முளைக்குறுத்துறையின் நுனியிலிருந்து அடிப்பகுதிக்கு ஒரு விதமான ஆதிக்கப்பொருள் வந்து கடத்தப்படுது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து சார்லஸ் டார்வின் வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வெண்ட் அப்படிங்கிற அறிஞரால் அடையாளம் காணப்பட்டுச்சு அடுத்து வெண்டின் ஆய்வுகள் ஃப்ரிட்ஸ் வால்மார்ட் வெண்ட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் வாழ்ந்திருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச்சு நாட்டு உயிரியல் அறிஞர் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களில் வந்து ஆக்சிஜன்கள் இருப்பதையும் அதன் விளைவுகளையும் விளக்கியிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட முதல் ஆய்வில் அவினா அப்படிங்கிற தாவரத்தோட முளைக்குறுத்து உரையின் நுனியை வந்து நீக்கிறாரு நுனி நீக்கப்பட்ட முளைக்குறுத்து உரை வந்து பார்த்திங்கன்னா வளரலை இது வளர்ச்சிக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் வந்து முளைக்குறுத்து உரையின் நுனியிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் இரண்டாவது ஆய்வு இரண்டாவது ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா அகாரகார் தாவரத்தோட துண்டை வந்து பார்த்தீங்கன்னா நுனி நீக்கப்பட்ட முளைக்குறுத்து உரையின் மீது வைக்கிறாரு முளைக்குறுத்து நுனி முளைக்குருத்து உரை நுனி வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித பதில் விளைவையும் காட்டல அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அடுத்த கட்ட முளைக்குறித்து உரையின் நுனியை வெட்டி எடுத்து அடுத்த கட்ட விலை ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா முளைக்குறித்து உரையின் நுனியை வெட்டி எடுத்து அதனை வந்து பார்த்திங்கன்னா அகராகர் துண்டத்தின் மீது வைக்கிறாரு ஒரு மணி நேரத்திற்கு அப்புறமா நுனியை நீக்கிட்டு அகராகர் து துண்டத்தோட நுனி நீக்கப்பட்ட முளைக்குறுத்து உரையின் மீது வைக்கிறாரு அது வந்து பார்த்திங்கன்னா நேராக வளருது இந்த ஆய்வானது என்ன விளக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சின்கள் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இந்த தாவரத்தோட நுனியில் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஆய்வுகளிலிருந்து முளைக்குறுத்து உரையின் நுனியிலிருந்து ஊடுருவிய வேதிப்பொருளே வளர்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராரு அந்த வேதிப்பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சின்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாரு இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற பெயருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பொருள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது தான் வந்து பொருள் அடுத்து ஆக்சின்களோட வகைகள் ஆக்சின்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ஆக்சின்கள் அதுக்கப்புறம் செயற்கை ஆக்சின்கள் இயற்கை ஆக்சின்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தாவரங்களில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சின்கள் இயற்கை ஆக்சின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐஏஏ இண்டோல் த்ரீ அசிட்டிக் அமிலம் இண்டோல் த்ரீ அசிடிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ஆக்சிட்க்கு எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் செயற்கை ஆக்சிடன்கள் செயற்கை ஆக்சின்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆக்சின்களை ஒத்த பண்புகளை கொண்ட செயற்கையாக தயாரிக்கப்படும் ஆக்சிடன்கள் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை ஆக்ஸின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டை எது சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டூக்கமா ஃபோர்கமாடி இது வந்து பார்த்திங்கன்னா டூக்கமா ஃபோர்கமாடியை வந்து என்ன இதனோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கனா டூக்கமா ஃபோர் டைக்ளோரோஃபினாக்சி அசிடிகம்மிளம் இது வந்து பார்த்திங்கன்னா செயற்கை ஆக்சிடன்களுக்கான எடுத்துக்காட்டு ஆக்சின்களோட வாழ்வியல் விளைவுகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஆக்சின்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்டு மற்றும் முளைக்குருத்தின் நீட்சியை வந்து ஊக்குவித்து அவற்றை வளர செய்கிறது ஆக்சின்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்டு மற்றும் முளைக்குருத்தின் நீட்சியை வந்து ஊக்குவிக்குது மற்றும் அதை வந்து வளர செய்து குறைந்த செறிவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சின்கள் வேறு உருவாதலை தூண்டி தூண்டுகின்றன குறைந்த செறிவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சின்கள் வேறு உருவாதலை தூண்டுகின்றன அதிக செருவில் வேறு உருவாதலை தடை செய்து குறைந்த செருவில் வேறு உருவாதலை தூண்டிவிடுது அதிக செறிவில் வந்து பார்த்திங்கன்னா வேறு உருவாதலை தடை செய்யுது அடுத்து நுனிமூட்டுகளில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சின்கள் பக்கவாட்டு மொட்டுகளின் வளர்ச்சியை தடை செய்கின்றன நுனிமூட்டுகளில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சின்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாட்டு மூட்டுகளோட வளர்ச்சியை வந்து தடை செய்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க நுனி மூட்டுகளில் உற்பத்தி செய்யப்படுற ஆக்சின்கள் பக்கவாட்டு மொட்டுகளோட வளர்ச்சியை தடை செய்து இதுக்கு வந்து நுனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆக்சின்களை தெளிப்பற தெளிக்கிறதுனால கருவுறுதல் நடைபெறாமலேயே விதையில்லா கணிகள் உருவாதல் தூண்டப்படுகிறது ஆக்சிஜன்களை தெளிக்கிறதுனா ஒரு தாவரத்து மேலே ஆக்சிஜன் வந்து தெளிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கருவுறுதல் நடைபெறாமலே விதையில்லா கனிகள் வந்து உருவாதல் துண்டப்படுது இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கருவுரா கணியாதல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி திராட்சை எலுமிச்சை போன்றவை ஆக்சிஜன்கள் வந்து பார்த்திங்கன்னா உதிரல் அடுக்கு உருவாதலை தடை செய்கின்றன அதாவது ஆக்சின்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சின்களை ஒரு தாவரத்து மேலே தெளிக்கிறதுனால கருவுறுதல் நடைபெறாமலே விதையில்லா கணிகள் வந்து உருவாதல் துண்டப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா கருவுரா கணியாதல் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி திராட்சை எலுமிச்சை போன்றவற்றில் வந்து பார்த்திங்கன்னா சீட்லெஸ்ஸில் வருது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கரூர்தா கரூரா கனியாதலுக்கான எடுத்துக்காட்டு அடுத்து ஆக்சின்கள் உதிர்தல் அடுக்கூறுவாதலை தடை செய்கின்றன அதுக்கப்புறம் ஃபினைல் அசிட்டிக் அமிலம் இது ஃபினைல் அசிட்டிக் அமிலம் மற்றும் இண்டோல் த்ரீ அசிடோ ஆகியவை இயற்கை ஆக்ஸின்கள் அதாவது ஃபினைல் அசிடிக் அமிலமும் இண்டோல் த்ரீ அசிடோனைட்ரெயல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ஆக்ஸின்கள் இண்டோல் த்ரீ ஃபியூட்ரிக் அமிலம் இண்டோல் புரோப்பியானிக் அமிலம் நாப்தலின் அசிட்டிக் அமிலம் மற்றும் டூக்கமா ஃபோர்கமாஃபை டி அதாவது டூக்கமா ஃபோர்கமாஃபை ட்ரைக்ளோரோஃபீனாக்ஸி அசிட்டிக் அமிலம் இதெல்லாம் வந்து பார்த்தினா சில செயற்கையாக்சின்கள் ஃபினைல் அசிடிக் அமிலமும் இண்டோல் த்ரீ அசிடோனைட்ரல் ரெண்டுமே வந்து இயற்கையாக்சின்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டோல் த்ரீ பியூட்ரிக் அமிலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டோல் புரோப்பியானிக் அமிலம் நாப்தலின் அசிட்டிக் அமிலம் டூக்கமா ஃபோர்கமாஃபை ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் எமிலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை ஆக்சின்கள் அதுக்கப்புறம் சைட்டோகைனின்கள் தாவர செல்பகுப்பு தாவர செல்களில் வந்து பார்த்தீங்கன்னா செல்பகுப்பு அல்லது சைட்டோகைனசிஸ் நிகழ்வை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன்களை சைட்டோகைனின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சைட்டோஸ் அப்படின்னா செல் கைனசிஸ்னா பகுப்பு இது வந்து பார்த்திங்கன்னா முதன் முதல்ல ஹெர்ரிங் மீனின் விந்துசெல்லிருந்து தான் வந்து பிரித்தெடுக்கப்படுது சியாட்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சியாமியஸ் அதாவது மக்காச்சோளம் தாவரத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சைட்டோகனின் சியாட்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது மக்காச்சோளத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சைட்டோகெனின் சைட்டோகைனின் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயோட இளநீரில் வந்து அதிகமாக காணப்படுது சைட்டோகெனின் எதில் அதிகமாக காணப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா தேங்காயோட இளநீரில் வந்து அதிகமாக காணப்படுது சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகள் அதாவது ஆக்சிஜன்கள் இரு ஆக்சிஜன்கள் இருக்கும் போது சைட்டோகைனின்கள் செல் தொகுப்பை தூண்டுகின்றன அதாவது ஆக்சிஜன்கள் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சைட்டோகைனின்கள் என்ன என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா செல் பகுப்பை வந்து தூண்டுது அதுக்கப்புறம் செல் பகுப்பை வந்து பார்த்திங்கன்னா சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சைட்டோகைனின்கள் செல் நீட்சியடைய செய்கின்றன அதாவது ஆக்சின்கள் இருக்கும்போது சைட்டோகைன்கள் வந்து பார்த்திங்கன்னா செல் பகுப்பை தூண்டுது அதுக்கப்புறம் சைட்டோகைன்கள் வந்து பார்த்திங்கன்னா செல் நீச்சி அடைய செய்து அதுக்கப்புறம் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்பு முறையில் காலசிஸில் இருந்து புதிய உறுப்புகள் தோன்ற ஆக்சின்களும் சைட்டோகைன்களும் தேவைப்படுகின்றன அதாவது திசு வளர்ப்பு முறையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வந்து பார்த்திங்கன்னா புதிய உறுப்புகள் உருவாகிறதுக்காக சைட்டோகைன்களும் ஆக்சின்களும் வந்து தேவைப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா உருவத்தோற்றவியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான்காவதாக வந்து பார்த்திங்கன்னா நுனிமொட்டு இருக்கும்போதே பக்கவாட்டு மூட்டின் வளர்ச்சியை சைட்டோகைனின்கள் ஊக்குவிக்கின்றன ஆக்சின்கள் வந்து பார்த்திங்கன்னா நுனிமூட்டு இருக்கும்போது பக்கவாட்டு முட்டுகளோட வளர்ச்சியை வந்து தடை செய்து ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோகைனின்கள் வந்து பார்த்திங்கன்னா நுனிமுட்டு இருக்கும்போதே பக்கவாட்டு முட்டோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்குது சைட்டோகைனின்களை பயன்படுத்தும் போது தாவரங்கள் முதுமையடைவது தாமதப்படுத்தப்படுகிறது அதாவது சைட்டோகைன்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதுமை அடைகிறது தா தாமதப்படுத்தப்படுது இதற்கு ரிச்மெண்ட் லாங் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோகைனின்களை பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் வந்து முதுமை தாமதப்படுத்தப்படுது அதே ஆக்சின்களை வந்து பார்த்திங்கன்னா தாவரத்து மேலே தெளிச்சோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கருவூரா கணியாதல் வந்து நடைபெறும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோகைனின்களை பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதுமை அடைகிறது தாமதப்படுத்தப்படுது இதுக்கு வந்து ரிச்மெண்ட் லாங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜிப்ரலின்கள் ஜிப்ரலின்களே அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன்கள் தாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு காணப்படுறது வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரலின்கள் இது வந்து பார்த்திங்கன்னா குருசோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நெல் பயிரில் வந்து பார்த்திங்கன்னா பக்கானே நோய் அல்லது கோமாளித்தன நோயை வந்து கண்டறிகிறார் குருசாவோ கு குருசோ சோ சோவா அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் பக்கானே நோய் அல்லது கோமாளித்தன நோயை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கண்டறிந்திருக்காரு நெல்லின் கனிவிடை பகுதியின் இத்தகைய நீட்சி ஜிப்ரில்லா பியூஜிகுராய் அப்படிங்கிற பூஞ்சையால் வந்து ஏற்பட்டுச்சு நெல்லின் கனிவிடை பகுதியின் இத்தகைய நீட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ரில்லா பியூஜிகுராய் அப்படிங்கிற பூஞ்சையால் வந்து ஏற்படுது இதற்கு காரணமான செயல்திறன் வாய்ந்த பொருள் என்ன அப்படின்னு ஜிப்ரலிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காண்றாரு யார் குருசோவா ஜிப்ரலின்களோட வாழ்வியல் விளைவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தாவரங்களின் மீது ஜிப்ரலின்களை தெளிக்கும்போது அது கனிவிடை பகுதியின் அசாதாரண நீட்சியை வந்து தோ தூண்டுது தாவரங்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா ஜிப்ரலின்களை தெளிச்சோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கனிவிடை பகுதியின் அசாதாரண நீட்சியை வந்து தூண்டப்படுது எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் மற்றும் பட்டாணி அதுக்கப்புறம் நெருங்கிய இலையடுக்கம் கொண்ட தாவரங்களின் மீது ஜிப்ரலின்களை தெளிக்கும் போது திடீரென தண்டு நீட்சி அடைவதும் அதன் தொடர்ச்சியாக மலர்தலும் நிகழ்கின்றன இது வந்து பாத்தீங்கன்னா போல்டிங் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நெருங்கிய இலையடுக்கம் கொண்ட தாவரங்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா ஜிப்ரலின்களை தெளித்தோம் அப்படின்னா திடீரென தண்டு நீட்சி அடையுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மலர்தலும் நிகழ்து இதுக்கு வந்து போல்ட்டிங் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க ஜிப்ரலின்கள் வந்து பார்த்திங்கன்னா இரு பாலினைந்த தாவரங்களில் அதாவது ஓரில்ல தாவரங்களில் வந்து ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கின்றன எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி வெள்ளரி செடி வெள்ளரி செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரலின்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரு பாலிணைந்த தாவரங்கள் அதாவது வெள்ளரி செடி போன்ற இரு பாலிணைந்த தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஓரில்ல தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மலர்கள் தோன்றுவதை வந்து ஊக்குவிக்குது அதுக்கப்புறம் ஜிப்ரலின்கள் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை வந்து நீக்குகின்றன உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை வந்து நீக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரலின்கள் அதுக்கப்புறம் விதைகளற்ற கணிகளை அதாவது கருரா கணிகள் கருவுறுதல் நடைபெறாமலேயே வந்து பார்த்திங்கன்னா கணிகள் உருவாதல் தான் வந்து பார்த்திங்கன்னா கரூரா கணிதல் கணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க தூண்டுறத இந்த கருரா கணிகளை தூண்டுவதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சின்களை விட ஜிப்ரலின்கள் வந்து திறன் மிக்கவை அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆக்சின்களை வந்து பார்த்திங்கன்னா தாவரத்து மேலே தெளித்தோம் அப்படின்னா கருவுறுதல் நடைபெறாமலேயே கனி காய்கள் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே விட அந்த ஆக்சின்களை விட செயல்திறன் மிக்கவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரலின்கள் தான் அதுக்கப்புறம் அப்சிசி கமிலம் அப்சிசி கமிலம் வந்து பார்த்திங்கன்னா உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தும் வளர்ச்சி அடக்கி அதாவது அப்சிலி அமிலம் அப்சிசிக் அமிலம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான இருக்க நிலைகளுக்கு எதிராக தாவரங்களின் சகுப்பு சகிப்புத்தன்மை வந்து அதிகரிக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்சிசிக் அமிலம் இருக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது தாவரங்களோட பசுங்கணிகங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் வந்து காணப்படுது தாவரங்களோட பசுங்கணிகத்தில் என்ன ஹார்மோன் காணப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்சிசிக் அமிலம் அதுக்கப்புறம் இதனோட வாழ்வியல் விளைவுகள் அப்படின்னு எடுத்துன்னா அப்சசி அமிலம் வந்து பார்த்திங்கன்னா உதிர்தல் நிகழ்வை அதாவது இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவை கிளைகள் ஆகியவை க கிளைகளிலிருந்து தனித்து உதிர்ந்து விடுறதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்குது உதிர்தல் நிகழ்வை வந்து ஊக்குவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்சசி கிலம் நீர் இறுக்க மற்றும் வறட்சி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இலை துளையை மூடச் செய்கிறது அதாவது நீர் இறுக்க மற்றும் அதாவது வறட்சி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா துளையை வந்து பார்த்திங்கன்னா மூட செஞ்சிருது அதுக்கப்புறம் இலைகளில் பச்சையத்தை இலக்கச் செய்து மூப்படைவதை ஊக்குவிக்கிறது அதாவது இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா பச்சையத்தை வந்து இழக்க செய்து மூப்படைகிறத வந்து ஊ ஊக்குவிக்குது அதே ஜிப்ரலின்கள் வந்து பார்த்திங்கன்னா மூப்படைகிறத வந்து பார்த்திங்கன்னா தாமதப்படுத்துது குளிர்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிர்ச் போன்ற மரங்களில் இந்த அப்சிசிக் அமிலம் மொட்டு உறக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா தூண்டுது குளிர்காலங்களில் பிர்ச் போன்ற மரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு உறக்கத்தை தூண்டுவது வந்து பார்த்தீங்கன்னா அப்சிசிக் அமிலம் தக்காளி தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியை வந்து தடை செய்யும் வீரியமிக்க வளர்ச்சி அடக்கி அதுக்கப்புறம் எத்திலீன்கள் எத்திலீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடக்கி தான் இதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கனிகள் முதிர்வடைவதிலும் பழுப்பதிலும் முக்கிய பங்காற்றுகிறது அதாவது இந்த எத்திலின் வந்து கனிகள் முதிர்வடைவதிலும் பழுப்பதிலும் முக்கிய பங்காற்றுது ஆப்பிள் வாழை தர்பூசணி போன்ற தாவரங்களில் கனிகள் பழுக்கும் போது அதிக அளவு எத்திலின் உற்பத்தியாகிறது ஆப்பிள் வாழை தர்பூசணி போன்ற தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனிகள் பழுக்கிறப்போ அதிக அளவு எத்திலின் வந்து உற்பத்தி ஆகிறது எத்திலின் வாழ்வியல் விளைவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எத்திலின் வந்து பார்த்தீங்கன்னா கனிகள் பழுப்பதை வந்து ஊக்குவிக்குது எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆப்பிள் மா வாழை அதுக்கப்புறம் எத்திலின் இருவித்திலை தாவரங்களில் வேர் தண்டு வேர் மற்றும் தண்டு நீட்சி அடைவதை தடை செய்கிறது எத்திலின் வந்து பார்த்திங்கன்னா இரு விதையிலை தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேர் மற்றும் தண்டு நீட்சி அடைவதை வந்து த தடை செய்து அதுக்கப்புறம் இலைகள் மற்றும் மன மலர்கள் வந்து மூப்படைவதை விரைவுபடுத்துகிறது இலைகள் மற்றும் மலர்கள் மூப்படைகிறத வந்து பார்த்திங்கன்னா எத்திலின்கள் தான் வந்து விரைவுபடுத்துது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் மலர்கள் மற்றும் கனிகளில் உதிர்தல் அடுக்கு உற்பத்தியாவதை தூண்டுகிறது இலைகள் மலர்கள் மற்றும் கனிகளில் உற்பத்தி உதிர்தல் வந்து பார்த்திங்கன்னா உதிர்தல் அடுக்கு உற்பத்தியாவதை வந்து தூண்டுவது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது முதிர்ச்சி அடையும் முன்னரே உதிர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எத்திலின் வந்து பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் விதையாதலின் உறக்கத்தை நீக்குகிறது மொட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா விதையாதலின் உறக்கத்தை வந்து நீக்கிறது வந்து எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எத்திலின்கள் அதுக்கப்புறம் மனித நாளமில்லா சுரப்பு மண்டலம் விலங்கினங்களில் நாளமுள்ள சுரபிகள் மற்றும் நாளமில்லா சுரபிகள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான சுரபிகள் வந்து காணப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளமில்லா சு நாளமில்லா சுரபிகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன எது உற்பத்தி செய்யும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாளமில்லா சுரபி மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் உற்பத்தி செய்யும் நாளமுள்ள சுரபி மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா நொதிகளை வந்து உற்பத்தி செய்யும் நீ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்களை உற்பத்தி செய்ததில்லை அது வந்து பார்த்திங்கன்னா குறைவான இந்த ஹார்மோன்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவான அளவு தான் வந்து சுரக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் பரவுவதன் மூலம் உடலின் தொலைதூர பகுதிகளுக்கும் எடுத்துச் சொல்லப்படு செல்லப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட உறுப்புகளில் செயல்படுது இத்தகைய உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இலக்கு உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஹார்மோன்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புலையும் செயல்படாது குறிப்பிட்ட உறுப்புகளில் மட்டும்தான் செயல்படும் அந்த குறிப்பிட்ட உறுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா இலக்கு உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாளமில்லா சுரபி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு என்டோகிரைனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க தாமஸ் அடிசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளமிலா சுரபி மண்டலத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுகிறார் தாமஸ் அடிசன் நாளமில்லா சுரபி மண்டலத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுகிறார் இங்கிலாந்து நாட்டு உடற் செயலியல் வல்லுனரான டபிள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் இஹெச் ஸ்டார்லிங் ஆகியோர் ஹார்மோன் என்ற சொல்லை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார்கள் அதாவது டபிள்யூஹெச் பேயிலிஸ் மற்றும் இஹெச் ஸ்டார்லிங் அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் முதன் முதலில் ஹார்மோன் அப்படிங்கிற சொல்ல வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அவர்கள் முதன் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரிடீன் முதன் முதலில் கண்டறிந்த அதாவது உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் அப்படின்னு வந்து படுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து செக்ரிடீன் அப்படிங்கிற ஹார்மோன் நாளமுள்ள சுரபிகள் சுரக்கும் பொருளினை எடுத்து செல்ல நாளங்கள் இருக்குது எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் சுரபிகள் பால் சுரபிகள் வியர்வை சுரபிகள் வந்து சொல்லலாம் நாளமுள்ள சுரபிகள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உமிழ்நீர் சுரபிகள் பால் சுரபிகள் வியர்வை சுரபிகள் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம் மனிதரிலும் பிற முதுகெலும்பிகளிலும் காணப்படும் நாளமில்லா சுரபிகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு பாரா தைராய்டு கணையம் கனயத்தில் இருக்கிற லாங்கர்கான் திட்டுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா சுரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்களில் சுரக்கும் அதுக்கப்புறம் அற்றினல் சுரப்பி அட்ரினல் கார்டெக்ஸ் அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இனப்பெருக்க சுரபிகள் விந்தகம் மற்றும் அண்ட சுரப்பி அதுக்கப்புறம் தைமஸ் சுரப்பி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பியை வந்து ஹைப்போஃபைசிஸ் பிட்யூட்ரி சுரப்பி அல்லது ஹைப்போஃபைசிஸ் அப்படிங்கிற இந்த பட்டாணி வடிவிலான திரட்சியான செயல்களின் தொகுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி பிட்டியூட்ரி சுரப்பி வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிட்டியூட்ரி சுரப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டாணி வடிவத்தில் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரட்சியான செல்களின் தொகுப்பு இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூளையின் அடிப்பகுதியில் டயன் செஃப்லான் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது மூளையோட அடிப்பகுதியில் டயன் செஃப்லானோட கீழ்ப்புறத்தில் வந்து ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற பகுதியோட இணைஞ்சு பிட்டியூட்ரி தண்டின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும் பிட்யூட்ரி சுரப்பி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கதுப்புகளை கட்டுருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா முன்புற கதுப்புகள் பின்புற கதுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க முன்புற கதுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அட்னோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டும் பின்புற கதுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நியூரோஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படும் இடைக்கதுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்புற கதுப்புக்கும் பின்புற கதுப்புக்கும் இட இடையில் இருக்க இடைக்கதுப்பு வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களில் வந்து காணப்படுறது கிடையாது பெரும்பாலான முதுகெலும்பிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி ஒரு முதன்மையான சுரப்பியாக வந்து காணப்படுது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பிற நாளமில்லா சுரப்பிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிட்யூட்ரியின் அடினோ அடினோஹைஃபோஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து என்னென்ன ஹார்மோன்கள் சுரக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரியோட முன்கது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஹார்மோன் குரோத் ஹார்மோன் அப்படிங்கிற வளர்ச்சி ஹார்மோன் அதுக்கப்புறம் தைராய்டை தூண்டு ஹார்மோன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அற்றினோ கார்டியோக்ராஃபிக் ஹார்மோன் அல்லது அற்றினல் புரணியை தூண்டும் ஹார்மோன் கொனரோட்ரோஃபிக் ஹார்மோன் அதுக்கப்புறம் ப்ரோலாக்டின் அப்படிங்கிற அஞ்சு ஹார்மோன்களை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தூண்டுது ஏது அடினோ அடினோஹைப்போவைசிஸ் அப்படிங்கிற பகுதி வளர்ச்சி ஹார்மோன் வளர்ச்சி ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா உடல் திசுகளோட வளர்ச்சி மற்றும் பெருக்கத்தை ஊக்குவிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஹார்மோன் இது வந்து பார்த்திங்கன்னா தசைகள் குருத்தெலும்பு எலும்புகளின் வளர்ச்சியை வந்து தூண்டுது வளர்ச்சி ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா தசைகள் குருத்தெலும்பு மற்றும் எலும்புகளோட வளர்ச்சியை வந்து தூண்டுது இது செல்களின் வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்துது இந்த ஹார்மோனின் முறையற்ற சுரத்தல் கீழ்காணும் விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அதாவது இந்த ஹார்மோனோட முறையற்ற சுரத்தல் வந்து பார்த்திங்கன்னா குள்ளத்தன்மை அசுரத்தன்மை அப்படிங்கிற ரெண்டை வந்து ஏற்படுத்தும் குள்ளத்தன்மை அப்படின்னு எடுத்துட்டோம்னா குறைவான சுரப்பின் காரணமாக இந்த நிலை வந்து குழந்தைகளில் காணப்படுறதா வந்து குள்ளத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க குன்றிய வளர்ச்சி எலும்புகள் உருவாவதில் தாமதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மன வளர்ச்சி குறைபாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் வந்து குறையா சுரக்கிறதுனால ஏற்படும் விளைவுகள் அசுரத்தன்மை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளில் வந்து குழந்தை வளர்ச்சி ஹார்மோன் மிக அதிகமாக சுரத்தல் காரணமாக மிகையான வளர்ச்சி அடைவாங்க அதுக்கப்புறம் ஆக்ரோ மெகிலி ஆக்ரோ மெகிளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள் அதிகப்படான வளர்ச்சி சு வ பெரியவர்கள் அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சுரத்தல் காரணமாக முகம் தலை கை கால்கள் ஆகியவற்றில் அதிகமான வளர்ச்சியை பெற்றிருப்பார் அது ஆக்ரோ மெகிளி அப்படிங்கிறவங்க வந்து அது வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்களில் தான் வந்து காணப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள் வந்து அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சுரத்தல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா முகம் தை க தலை கை கால்கள் ஆகியவற்றில் அதிகமான வளர்ச்சி வந்து பெற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் த தைராய்டை துண்டும் ஹார்மோன் டிஎஸ்கெச் அப்படின்னு சொல்லப்படுற போகிற தைராய்டை துண்டும் ஹார்மோன் இது வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதன் செயல்களையும் ஹார்மோன் சுரத்தலையும் ஒருங்கிணைக்கும் தைராய்டு ஹார்மோனோ தைராய்டு துண்டு ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பியோட வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தி அதன் செயல்களையும் ஹார்மோன் சுரத்தலையும் ஒருங்கிணைக்கும் அதுக்கப்புறம் அட்ரினோ கார்டியோகிராஃபிக் ஹார்மோன் அல்லது அட்ரினல் புறணியை தூண்டும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லப்படுற ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் புரணியில் நடைபெறும் ஒரு புரத உற்பத்தியில் வந்து இதனோட தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் சுரப்பியோட புறணியை வந்து தூண்டிவிடும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் வந்து சுரக்கம் மேலும் அட்ரினல் புறணியில் நடைபெறும் புரத உற்பத்தியில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் கொனடோட்ரோஃபி ஹார்மோன் கொனடோட்ரோஃபிக் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் மற்றும் லூட்டினைசிங் ஹார்மோன் ஆகிய இரு கொண்டடோட்ரோஃபிக் ஹார்மோன்களும் இயல்பான இனப்பெருக்கு உருப்பு உறுப்பு வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா காரணமாகின்றன கொண்டடோட்ரோஃபிக் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஹார்மோன் இருக்குது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலிக்கில் செல்களை தூண்டிவிடும் ஹார்மோன் அதுக்கப்புறம் லூட்டினைசிங் ஹார்மோன் இந்த ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கனா இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு வந்து காரணமாக இருக்குது அதுக்கப்புறம் பாலிக்கில்களை தூண்டும் ஹார்மோன் பாலிக்கில்களை தூண்டும் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களில் விந்தக விந்தணுக்களின் விந்தகங்களின் எபிதிலியத்தை தூண்டுவதன் மூலம் விந்தணுக்கள் உருவாக்கத்திற்கும் பெண்களின் அண்டச்சுரப்பினுள் அண்டச்செல்கள் வளர்ச்சி அடைவதை ஊக்குவிப்பதற்கும் காரணமாகிறது பாலிக்கிள் செல்களை து பாலிக்கில்களை தூண்டும் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களில் விந்தகங்களின் எபிதிலியத்தை தூண்டுறது மூலமாக விந்தணுக்கள் உருவாக்கத்திற்கும் அதுக்கப்புறம் பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா அண்டச்சுரப்பினுள் அண்டச்செல்களின் வளர்ச்சி அடைவதை ஊக்குவிக்க காரணமாக இருக்குது அதுக்கப்புறம் லூட்டினைசிங் ஹார்மோன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களில் லீடிக் செல்கள் தூண்டப்படுவதன் மூலம் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் சுரக்க காரணமாக இருக்குது ஆண்களோட இனப்பிற்கு ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் இது சுரக்க காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புளுட்டினைசிங் ஹார்மோனான சுரக்கிற லீடிக் செல்கள் பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா அண்டம் விடுபடும் அதாவது முதிர்ந்த அண்டம் வந்து பார்த்திங்கன்னா பாலிக்கல்களிலிருந்து விடுபடுதல் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அண்டம் விடுபடுதல் இந்த அண்டம் விடுபடுதல் செயலுக்கு கார்பஸ் லூட்டியும் வளர்ச்சியடையவும் பெண் இனப்பெருக்க ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்டான் உருவாக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லூட்டினைசிங் தான் அதுக்கப்புறம் மெலட்டோனின் என்னும் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினியல் சுரப்பில் வந்து சுரக்குது மெலட்டோனின் ஹார்மோன் ஃபினியல் சுரப்பில் வந்து சுரக்குது இந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா கால தூதுவர்கள் என்றும் அழைக்கப்படுது மெலட்டோனின் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஏ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உடல் முழுமைக்கும் இரவு நேரத்தை உணர்த்தும் பணியை இந்த ஹார்மோன் வந்து மேற்கொள்ளுது இரவு நேரங்களில் ஒளி குறிப்பாக குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளிப்படுவதனால மெலட்டோனின் ஹார்மோன் வந்து உற்பத்தி குறையுது மெலட்டோனின் உற்பத்தி குறைகிறதுனால இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது இதனால் வந்து உண்டாகிற உறக்கமின்மையின் காரணமாக வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் வந்து ஏற்படுது அதாவது மெலட்டோனின் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் சுரக்கிற ஹார்மோன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட் போட்டு தூங்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கனா நம்மளோட உடம்புல வந்து மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறது வந்து குறையும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து கெடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மெலின் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினியல் சுரப்பினால் வந்து சுரக்கப்படுது அதுக்கப்புறம் ப்ரோலாக்டின் ப்ரோலாக்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாக்டோஜெனிக் ஹார்மோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோலாக்டின் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேறு காலத்தில் பால் சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் குழந்தை பெற்றிருக்க பின் பால் உற்பத்தியை தூண்டவும் செய்கிறது புரோலாக்டின் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேறு காலத்தில் பால் சுரப்பியோட வளர்ச்சி மற்றும் குழந்தை பெற்றிருக்க பின் பால் உற்பத்தியை தூண்டவும் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிட்யூட்ரியின் பின்கதுப்பு நியூரோஹைஃபோவைசிஸ் இது என்னென்ன ஹார்மோன் சுரக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாசோபிரசின் அல்லது ஆன்டி டயூரிக் ஹார்மோன் அதுக்கப்புறம் ஆக்சிடோசின் வாசோபிரஸின் அல்லது ஆன்டி டையூஹா டையூரிக் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக குழல்களில் நீர் மீள உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது இந்த வாசோபிரசின் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக குழல்களில் நீர் மீள உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீரிழைப்பு வந்து குறைக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்டி டையூரிக் ஹார்மோன் அதாவது சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஆன்டி டையூரிக் ஹார்மோனோட குறைவான சுரப்புனால் வந்து பார்த்திங்கன்னா பாலியூரியா அப்படிங்கிற நோய் வந்து உருவாகுது இந்த குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா டயபிட்டிஸ் இன்சிப்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாலியூரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டயபிட்டிஸ் இன்சிப்டஸ் அதாவது சுகரில் வந்து பார்த்திங்கனா இது ஒரு வகை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடோசின் பெண்களின் குழந்தை பேற்றின் போது கருப்பையை சுருக்கியும் விரிவடைய செய்தும் குழந்தை பேற்றுக்கு பிறகு பால் சுரபிகளில் பாலை வெளியேற்றுவதற்கும் காரணமாகிறது ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட குழந்தை பேற்றின் போது வந்து பார்த்திங்கன்னா கருப்பையை சுருக்கி விரியும் சுருக்கியும் விரிவடைய செய்தும் குழந்தை பேற்றுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பால் சுரபிகளில் வந்து பார்த்திங்கன்னா பாலை வெளியேற்றுவதற்கும் இது வந்து காரணமாக இருக்குது இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் அதுக்கப்புறம் தைராய்டு சுரபி தைராய்டு சுரபியானது மூச்சுக்குழலின் இருபுறமும் பக்கத்துக்கு ஒன்றாக இரண்டு கதுப்புகளாக அமைஞ்சிருக்கு தைராய்டு சுரபி வந்து பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழலோட இரண்டு புறமும் பக்கத்துக்கு ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கதுப்புகளாக அமைஞ்சிருக்கு இந்த இரண்டு கதுப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்துமஸ் அப்படிங்கிற மெல்லிய திசுக்கற்றையால் வந்து இணைக்கப்பட்டிருக்கு இந்த சுரபி பல நுண்ணு நுண்கதுப்புகளால் ஆனது இந்த நுண்கதுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கனசதுர வடிவ செல்களை சுவராக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது தைரு தைராய்டு சுரபி இருக்குது மூச்சுக்குழலோட இரு மூச்சுக்குழலோட இரு பக்கத்துக்கு ஒன்றாங்க மூச்சுக்குழலோட ரெண்டு பக்கத்துலையும் இருக்குது பக்கத்துக்கு ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கதுப்புகள் வந்து காணப்படுது இந்த ரெண்டு கதுப்புகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்துமஸ் அப்படிங்கிற மெல்லிய திசுக்கற்றையெல்லாம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு இந்த சுரப்பி வந்து பார்த்தீங்கன்னா பல நுண்கதுப்புகளால் ஆனது இதனோட நுண்கதுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கனசதுர வடிப்பை எபிதிலே செல்களை வந்து சோறாக கொண்டு இருக்கு இந்த நுண்கதுப்புகளின் உள்ளே தைரோ என்னும் கூழ்மப்பொருள் வந்து நிரம்பியிருக்கு தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு டைரோசின் என்னும் அமினோமிலமும் அயோடினும் காரணமாக இருக்குது தைராய்டு ஹார்மோனுக்கு வந்து உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வேதிப்பொருள் வந்து காரணமாக இருக்குது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைரோசின் அப்படிங்கிற அமினோமிலம் அதுக்கப்புறம் அயோடின் அப்படிங்கிற உப்பு இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா காரணமாக இருக்குது தைராய்டோட உற்பத்திக்கு தைராய்டு சுரப்பில் ஹார்மோன் சுரக்கும் ஹார்மோன்கள் வந்து ரெண்டு ஹார்மோன்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அயோடோ தைரோனின் அப்படின்னு சொல்லப்படுற டி த்ரீ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹார்மோன் அதுக்கப்புறம் டி ஃபோர் அதாவது டெட்ரா அயோடோ தைரோனின் அல்லது தைராக்சின் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன் வந்து சுரக்கப்படுது தைராய்டு ஹார்மோன்களோட பணிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தைராய்டு ஹார்மோன்களின் பணிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வளர்ச்சிதை மாற்றத்தை பராமரித்து ஆற்றலை உற்பத்தி செய்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடல் வெப்பநிலையை வந்து சமநிலையில் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு சுரப்பு தான் அதுக்கப்புறம் மைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளில் வந்து பங்கேற்கிறது உடல் வளர்ச்சி மற்றும் முது எலும்புகள் உருவாக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது உடல் மனம் ஆளுமை வளர்ச்சியில் வந்து முக்கிய பங்காற்றுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது தைராய்டு ஹார்மோன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது செல்களில் வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து ஒழுங்குபடுத்துறது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோன் தான் அதுக்கப்புறம் எட்வர்ட் சி கெண்டல் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் முதன் முறையாக தைராக்சின் ஹார்மோனை வந்து பார்த்தீங்கன்னா படிக நிலையில் தனித்து பிரிக்கிறார் சார்லஸ் ஹாரிங்டன் மற்றும் சார்ஜ் பார்ஜர் ஆகியோர் தைராக்சின் ஹார்மோனின் மூலக்கூறு அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து கண்டறிறாங்க ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பி வந்து பார்த்திங்கன்னா தைராக்சினை சுரக்கிறதுக்கு நூற்றி இருபது மைக்ரோகிராம் அயோடின் வந்து தேவைப்படுது ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பி வந்து பார்த்திங்கன்னா தைரோ தைராக்சினை வந்து சுரக்கிறதுக்கு நூற்றி இருபது மைக்ரோகிராம் அயோடின் வந்து தேவைப்படுது அடுத்து தைராய்டு சுரப்பியின் குறைபாடுகள் தைராய்டு சுரப்பி வந்து பார்த்திங்கன்னா இயல்பான அளவு ஹார்மோன்களை சுரக்காத நிலை வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு சுரபி குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்னென்ன குறைபாட்டை வந்து உருவாக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஹைப்போ தைராய்டிசம் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலை வந்து ஏற்படுது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்போ தைராய்டிசம்னால வந்து பார்த்தீங்கன்னா எளிய காய்டர் கிரிட்டினிசம் மிக்சடிமா போன்ற நோய்கள் வந்து ஏற்படுது எளிய காய்டர் அப்படிங்கிறது வந்து என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவில் தேவையான அளவு அயோடின் இல்லாதனால வந்து ஏற்படுறதா வந்து எளிய காய்டர் இமயமலை பகுதியில் பெரும்பாலான மக்கள்க மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலை வந்து காணப்படுது எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மண்ணில் அதிக அளவு அயோடின் வந்து அயோடின் பற்றாக்குறை வந்து அதிகமாக காணப்படுது அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து பொதுவான ஒரு நோயாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எளிய காய்டர் வந்து காணப்படுது இந்த எளிய காய்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பகுதியில் வந்து குறிப்பிட குறிப்பிடத்தக்க அளவு வந்து க தைராய்டு சுரப்பி வந்து வீங்கி இருக்கும் இந்த நிலை தான் வந்து எளிய காய்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிரிட்டினிசம் கிரிட்டினிசம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஏற்படும் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளில் குறைவான அளவு தைராய் தைராய்டு ஹார்மோன் வந்து சுரக்காதனால இந்த நிலை வந்து ஏற்படுது இதன் அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா குள்ளத்தன்மை குறைவான மன வளர்ச்சி குறைபாடான எலும்பு குறைபாடான எலும்புகள் வளர்ச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனோட அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறைபாடுனால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டினர்கள் அப்படின்னு கிரிட்டின்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க மிக்ஸிடிமா மிக்சிரிமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்களில் வந்து தைராய்டு ஹார்மோன் குறைப்பு வந்து சுரவா தைராய்டு ஹார்மோன் சுரப்பு வந்து குறைவாக இருக்கிறனால ஏற்படுது இதன் காரணமாக குறைவான மூளை செயல்பாடு முகம் உப்பிய அல்லது வீங்கிய தோற்றம் உடல் எடை அதிகரிப்பு இதெல்லாம் வந்து தோன்றும் மிக்சிரிமான அதுக்கப்புறம் ஹைப்பர் தைராய்டிசம் தைராய்டு ஹார்மோன்களின் ஆதிக்க சுரப்பின் காரணமாக கிரேவின் நோய் அதாவது எக்ஸதால் எக்ஸப எக்ஸாப்தால்மிக் கா காய்டர் அப்படிங்கிற நோய் வந்து பெரியவர்களில் வந்து உண்டாகுது இதன் அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா துருத்திய கண்கள் அதாவது எக்ஸாப்தால்மியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்சிதை மாற்றம் விதம் அதிகரித்தல் மிகை உடல் வெப்பநிலை மிகையாக வியர்த்தல் உடல் எடை வந்து குயர்வு குறைவு அதுக்கப்புறம் நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம் அதாவது தைராய்டு ஹார்மோன்கள் வந்து அதிகரித்த சுரப்பின் காரணமாக வந்து உருவாகும் அதுக்கப்புறம் பாரா தைராய்டு சுரப்பி தைராய்டு சுரப்பியின் பின்புறத்தில் நான்கு சிறிய வடிவிலான பாரா தைராய்டு சுரப்பிகள் வந்து காணப்படுது இந்த சுரப்பியின் முதன்மை செல்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரா தார்மோன் என்னும் ஹார்மோனையும் சுரக்குது பாரா தைராய்டு சுரப்பி பாரா தார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து சுரக்குது பாராதார்மனோட பணிகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து பார்த்தீங்கன்னா மனித உடலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வலசதி மாற்றத்தை வந்து ஒழுங்குபடுத்துறது வந்து பார்த்திங்கன்னா பாராதர்மோன் தான் அதுக்கப்புறமா ரத்தத்தில் வந்து கால்சியம் அளவை பராமரிக்கிறதுக்காக எலும்பு சிறுநீரகம் மற்றும் குடல் ஆகியவற்றில் வந்து செயலாற்றுது பாரா குறைபாடுகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தைராக்டெமி மற்றும் அறுவை சிகிச்சையில் தைராய்டு சுரப்பி அகற்றப்படுவதால் பாரா தைராய்டு சுரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா சுரக்கும் ஹார்மோன் பாரா தார்மோன் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக சுரக்குது இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தசை இறுக்கம் எனப்படும் டெட்டனி ஏற்படுதல் அதாவது முகம் குரல் கைகள் மற்றும் பாதங்கள் ஆகியவற்றில் தசை இறுக்கம் வந்து கா காணப்படும் டெட்டனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தசை இறுக்கம் இது வந்து பாரா தை தார்மோன் வந்து பாரா பாரா தார்மோன் வந்து சுரப்பு வந்து குறையிறதுனால ஏற்படுறது இது வந்து பார்த்திங்கன்னா முகம் குறையல் வலை கை கால்கள் அதுக்கப்புறம் வந்து பாதங்கள் இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தசை வந்து ஏற்படும் கால் தசைகளில் வலியுடன் கூடிய தசைப்பிடிப்பு உண்டாதல் ஆகிய நிலைகள் வந்து இந்த பாராதைராய்டோட குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் கணையம் கணையம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர்ஹான் திட்டுகளில் இருக்க ஆல்ஃபாபீட்டாசில்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் குளுக்கோகான் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன்கள் வந்து சுரக்கப்படும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் வந்து நம்ம உடம்புல வந்து கட்டுப்படுத்தப்படுது கணையம் வந்து பார்த்தீங்கன்னா இறைப்பைக்கும் டி இறைப்பைக்கும் டியோடினத்திற்கும் இடையில வந்து மஞ்சள் நிறத்தில் நீள்வட்ட வாக்கில் காணப்படும் ஒரு சுரபி இது வந்து பார்த்தீங்கன்னா நாளமுள்ள சுரபி மற்றும் நாளமில்லா சுரபியா ரெண்டாவும் ஆக்ட் பண்ணோம் கணையத்தின் நாளமுள்ள பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கணைய நிற சுரக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உணவு செரித்தலை வந்து முக்கிய பங்காற்றுது நாளமில்லா சுரப்பு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர் ஹான் திட்டுகள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹான் திட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற ரெண்டு செல்களை வந்து வச்சிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா செல்கள் வந்து குளுக்கோகான் ஹார்மோனியம் பீட்டா செல்கள் வந்து இன்சுலின் ஹார்மோனியம் சுரக்குது மனித இன்சுலின் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஃப்ரெட்ரிக் பாண்டிங் சார்லஸ் பெஸ்ட் மற்றும் மெக்லாட் ஆகியோரால் முதன் முதலில் கண்டறியப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி என்று முதன் முதலில் நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்காக இன்சுலின் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூ ஜனவரி பதினொன்றில் தான் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்றில் முதன் முதலில் நீரிழிவு நோயை ப குணப்படுத்துறதுக்காக இன்சுலின் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் கணைய ஹார்மோனின் பணிகள் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு பராமரிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் குளுக்கோகான் சுரப்பினை சமாளவில் நிலைநிறுத்துவது அவசியமாகிறது இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை கிளைகோஜினாக மாற்றி கல்லீரலிலும் தசையிலும் சேமிச்ச வச்சிடும் செல்களுக்குள் குளுக்கோஸ் செல்வதை ஊக்குவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் ஹார்மோன் தான் அதுக்கப்புறம் ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அல் அதை குறைக்குது அதுக்கப்புறம் குளுக்கோகான் அதாவது குளுக்கோகான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரல் கிளைக்கோஜன் குளுக்கோஸாக மாற்றம் அடைய உதவி செய்கிறது அதாவது இன்சுலின் வந்து குளுக்கோஸை வந்து பார்த்திங்கன்னா கிளைக்கோஜனாக மாற்றி கல்லீரல்லையும் தசை செல்கள்லையும் வந்து சேமிச்சு வச்சுருது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சுகர் லெவல் கம்மியாகிறப்போ ஆகிறப்போ குளுக்கோக்கான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல்லையும் தசைகள்லையும் இருக்கிற குளுக்கோக்கானை வந்து மறுபடியும் குளுக்கோஸாக மாற்றி ரத்தத்தில் வந்து இது பண்ணி இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோகான் வந்து சுரக்கப்படுது அதுக்கப்புறம் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவையே அதிகரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோகான் இன்னும் குறைக்கிறது வந்து இன்சுலின் டயபெட்டிஸ் மெல்டஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ் மில்டஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுறதுனால உண்டாகிறதா வந்து பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ் மில்டஸ் இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு வந்து அதிகரிக்கும் இதை வந்து க ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த சர்க்கரையில் அதிகரிக்கிறது வந்து ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொல்லுவாங்க சிறுநீரில் வந்து அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து வெளியேறும் இதை வந்து பார்த்திங்கன்னா கிளைக்கோஸ் யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து வெளியேறும் அதுக்கப்புறம் அடிக்கடி சிறுநீர் கிழத்தல் பாலி யூரியா அடிக்கடி தாகம் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிபியா அடிக்கடி பசி எடுத்தல் பாலி பேஜியா போன்ற அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயபட்டிஸ் மெலிட்டேஷனால் வந்து உண்டாகும் அதுக்கப்புறம் அட்ரினல் சுரப்பி ஒவ்வொரு சிறுநீரகத்தின் மேற்புறத்திலும் அற்றினல் சுரப்பிகள் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற பகுதி இந்த அட்ரினல் சுரப்பியோட வெளிப்புற பகுதி வந்து அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்புற பகுதி வந்து ஆற்றினல் மெடுலா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் இந்த ரெண்டு பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்பு மற்றும் பணிகளில் வந்து வேறுபடுது அட்ரினல் கார்டெக்ஸ் அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூ வகையான செல் அடுக்குகளால் ஆனது அது என்ன அது வந்து பார்த்திங்கன்னா சோனா குளோமரலைசா சோனா பேசிகுலட்டா மற்றும் சோனா ரெட்டிகுலாரிஸ் அப்படிங்கிற மூன்று வகையான செல் அடுக்குகளால் ஆனது தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் அட்ரினல் கார்டிக்ஸில் சுரக்கும் ஹார்மோன்கள்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோ கார்டிகாய்டுகள் மினரோலாக் கார்டிகாய்டுகள் அப்படிங்கிற ரெண்டு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸில் வந்து ஹார்மோன்கள் வந்து சுரக்குது அர்ஜினோ கார்டிகைடு ஹார்மோன்களோட பணிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குளுக்கோ கார்டிகைடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சோனா பாசிகுட்டவில் சுரக்கும் குளுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கார்டிசோல் மற்றும் கார்டிகோஸ்டிரான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சோனா குளுக்கோ கார்டிகாய்டுகள் சோனா பாசிக்லோ சுரக்கும் குளுக்கோ கார்டிகாய்டுகள் வந்து எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்டிசோல் மற்றும் கார்டிகோஸ்ட்ரான் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன்கள் வந்து சுரக்குது இது வந்து பார்த்திங்கன்னா செல்களில் வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து ஒழுங்குபடுத்துது கல்லீரலில் வந்து பார்த்திங்கன்னா கிளைக்கோஜினை குளுக்கோஸாக மாற்றுவதை தூண்டுது இது வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி மற்றும் ஒவ்வாமை தடுப்பு பொருளாக செயல்படுது இந்த கார்டிசோல் மற்றும் கார்டிகோகோஸ்டிரான் அப்படிங்கிற ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி மற்றும் ஒவ்வாமை தடுப்பு பொருளாக செயல்படுது அதுக்கப்புறம் மினரலோ கார்டிகாய்டுகள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ சோனா குளோமரலேஸாவில் உள்ள மினரலோ கார்டிகாய்டுகள் சுரக்கும் ஹார்மோன் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்டோஸ்டிரோன் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக குழல்களில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் அயனிகளை மீள உறிஞ்ச உதவுகிறது அல்டோஸ்டிரோன் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக குழல்களில் சோடியம் அயனிகளை மீள உறிஞ்சதுக்கு உதவுது அல்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் அதுக்கப்புறம் அதிகமான பொட்டாசியம் அயனிகளை வெளியேற்ற காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்டோஸ்டிரோன்னா மின்பகு பொருள்களின் சமநிலை ம நீர்மளவு சவூடு பரவல் அழுத்தம் மற்றும் அழுத்தம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துறதும் இதுதான் அதுக்கப்புறம் அர்டினல் கார்டெக் சுரக்கம் கார்டிசோல் ஹார்மோன்கள் உடலை உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்கவும் மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வரவும் கார்டிசோல் வந்து உய யூஸ் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா உயிர்காக்கும் பணியை மிகுந்த அழுத்த நிலைகளில் வந்து மேற்கொள்ளுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உயிர்காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டிசோலை வந்து சொல்கிறாங்க கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா உயிர்காக்கும் ஹார்மோன் இது வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வருது மனிதர்களை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உயிர்காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அற்றினல் மெடுலா அட்ரினல் மெடுலாவில் வந்து பார்த்திங்கன்னா குரோமோஃபின் செயல்களால் ஆனது அற்றினல் மெடுலா வந்து பார்த்தீங்கன்னா குரோமோஃபின் அப்படிங்கிற செயல்களால் இந்த பகுதி பரிவு மற்றும் எதிர்ப்பரிவு நரம்புகள் நிறைந்து காணப்படுது இதில் அற்றினல் வெடுவிழா சுரக்கும் ஹார்மோன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் வந்து இரண்டு வகையான ஹார்மோன்கள் வந்து சுரக்கப்படுது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஃபினெப்ரின் அற்றினலின் அதுக்கப்புறம் நார் எஃபினெப்ரின் நார் அற்றிலன் இந்த இரண்டு ஹார்மோன்களும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவசர கால ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா இதனால் இந்த ரெண்டு ஹார்மோன்களால் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி வசப்படும் காலங்களில் வந்து உற்பத்தியாக ப உற்பத்தியாகிறது அதாவது இந்த நா எஃபினிப்ரின் ரெண்டு ஹார்மோன்களும் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி வசப்படும் காலங்களில் வந்து உற்பத்தியாகுது இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்கள் சண்டை பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த எஃபினெப்ரின் ஹார்மோன்களும் நாரெப்பினிப்ரின் ஹார்மோன்களும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அட்ரினல் மெடிலா சுரக்கும் ஹார்மோன்களின் பணிகள் எப்பினிப்ரின் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினலின் அதாவது எப்பினிப்ரின் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் மெடுலா சுரக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினலின் அப்படின்னு சொல்லுவாங்க கல்லீரல் மற்றும் தசையில் உள்ள கிளைக்கோஜனை வந்து குளுக்கோஸாக மாற்ற வைக்கிறத மாற்றத்தை வந்து ஊக்குவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்பினிப்ரின் அப்படிங்கிற ஹார்மோன் அதுக்கப்புறம் இதய துடிப்பு மற்றும் ரத்த அழுத்தம் ஆகியவற்றை வந்து அதிகரிக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மூச்சுக்குழல் மற்றும் மூச்சு சிற்றறை ஆகியவற்றில் விரிவடைய செய்வதன் மூலம் சுவாச விதத்தை வந்து அதிகரிக்க செய்யுது அதுக்கப்புறம் கண் பார்வை கண் பாவையை வந்து விரிவடையச் செய்து தோழி நடியில் செல்லும் இரத்த ஓட்டத்தை வந்து குறைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றின ஹார்மோன் தான் நார் எஃபினெப்ரின் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான செயல்கள் நாரெஃப்ரின் எஃபினபிரின் ஹார்மோன் செயல்பாடுகளை வந்து ஒத்திருக்கின்றன அதாவது நார் நாரெஃபினு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா இதனோட செயல்கள் வந்து எஃபினிப்ரின்ஸ் ஆக ஹார்மோனை வந்து ஒத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இனப்பெருக்க சுரபிகள் இனப்பெருக்க சுரபிகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விந்தகம் ஆண்களில் அதுக்கப்புறம் பெண்களில் வந்து அண்டகம் விந்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களில் இனப்பெருக்க சுரபிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா விந்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா விந்தகம் வந்து செமினிஃபெரஸ் குழல்கள் லீடிக் செல்கள் மற்றும் செட்ரோலி செல்களை கொண்டிருக்கு விந்தகம் வந்து பார்த்திங்கன்னா செமினிஃபெரஸ் செல்கள் குழ செமினிஃபெரஸ் குழல்கள் லீடிக் செல்கள் மற்றும் செட்ரோலி செல்களை வந்து கொண்டிருக்கு லீடிக் செல்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளமில்லா சுரபியாக வந்து ஆக்ட் பண்ணுது இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் என்னும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை வந்து சுறுக்குது டெஸ்டோஸ்டிரோனோ சுறுக்கிறது இது லீடிக் செல்கள் அதுக்கப்புறம் புரோஜெஸ்டானின் பணிகள் சாரி டெஸ்டோஸ்டிரோனின் பணிகள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களில் வந்து என்னென்ன பணிகளை செய்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செல் உற்பத்தியில் வந்து பங்கேற்கிறது இந்த தான் புரத உற்பத்தியை தூண்டி தசை வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்குது இரண்டாம் நிலை பால் பண்புகளான உடல் மற்றும் முகத்தில் ரோமங்கள் வளர்தல் குரலில் ஏற்படும் மாற்றம் போன்றவை வளர்ச்சிக்கு காரணமாகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டோன்னா அதுக்கப்புறம் அண்டகம் அண்டகம் வந்து பார்த்திங்கன்னா பெண் இனப்பெருக்க சுரப்பி இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட அடிவேற்றில் இடுப்பெலும்பு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்ன ஹார்மோனை சுரக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்டான் அதாவது ஆண்களில் வந்து டெஸ்டோஸ்டிரான் பெண்களில் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி மண்டத்தின் கிராஃபியன் செல்களில் சுரக்கப்படுது புரோஜெஸ்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா அண்டம் விடுபடும் போது பெரியும் பாலிக்கில் உருவாகும் கார்பஸ் லூட்டியத்தில் வந்து உற்பத்தி ஆகிறது ஈஸ்ட்ரோஜனின் பணிகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா பருவமடைதலின் உடல் மாற்றங்களை வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அதுக்கப்புறம் அண்ட செல்கள் உருவாக்கத்தை வந்து தூண்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன்தான் அதுக்கப்புறம் அண்ட செல் அண்ட பாலிக்கில் செல்கள் முதிர்ச்சி அடையிறதை வந்து தூண்டுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை பால் பண்புகளான மார்பக வளர்ச்சி குரலில் ஏற்படும் மாற்றம் போன்றவை போன்றவற்றை வந்து ஊக்குவிக்குது எது ஈஸ்ட்ரோஜன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புரோஜெஸ்டானோட பணிகள் இது புரோஜெஸ்டான் வந்து பாத்தீங்கன்னா கருப்பையில் நடைபெறும் முன்மாதவிடாய் கால மாற்றங்களுக்கு வந்து காரணமாக இருக்கு புரோஜஸ்டான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பையில் நடைபெற முன் மாதவிடாய் கால மாற்றங்களுக்கு வந்து காரணமாக உள்ளது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பதிவதற்கு கருப்பையை தயார் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஜெஸ்டான் தான் அதுக்கப்புறம் கர்ப்ப காலத்தினை பராமரிக்கிறது தாய்சை இணைப்பு உருவாவதற்கு அவசியமாகிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோஜெஸ்டான் தான் அதுக்கப்புறம் தைமஸ் சுரப்பி தைமஸ் சுரப்பி வந்து பார்த்திங்கன்னா நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுது மார்பின் மேற்புறத்தில் மூச்சுக்குலனின் கீர்ப்புறத்தை ஒட்டி அமைந்துள்ளது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைமஸ் சுரப்பி இந்த சுரப்பி வந்து பார்த்தீங்கன்னா தைமோசின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து சுரக்குது இந்த தைமோசினோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் தடைகாப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை வந்து தூண்டுறதுதான் வந்து இந்த தைமோசின் அதுக்கப்புறம் லிம்போசைட்டுகள் உருவாதலையும் வேறுபடு வேறுபடுதலையும் தூண்டுகிறது லிம்போசைட்டுகள் உருவாதலையும் வேறுபடுதலையும் தூண்டுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தைமோசின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ